அது ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தின் அருகே ஒரு பெரிய ஆறு ஓடிக்கொண்டிருந்தது அந்த குறிப்பிட்ட மழைக்காலத்தில் வழக்கத்திற்கு மாறாக மழை அதிகமாக பெய்யவே ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊருக்குள் வர ஆரம்பித்தது கிராம மக்கள் தங்கள் முக்கியமான பொருட்களை எடுத்துக்கொண்டு ஊரை விட்டு வெளியேறிக் கொண்டிருந்தார்கள் இந்த நேரத்தில் ஒரு மனிதன் கடவுள் என்னை காப்பாற்றுவார் என்று கூறிக்கொண்டு அங்கே இருந்த ஆலயத்தின் உள்ளே போய் உட்கார்ந்து கொண்டார் ஆலயத்தை தாண்டிச் சென்றவர்கள் அவனை பார்த்து சீக்கிரமாக எங்களோடு வா நாம் பிழைத்துக் கொள்ளலாம் என்று கூறினார்கள் நீங்கள் போங்கள் கடவுள் எனக்கு உதவி செய்வார் என்று கூறிக்கொண்டு அங்கேயே இருந்தான் தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் இருந்த இடத்திலும் உயர ஆரம்பித்தது மேஜை மேல் ஏறினான் அந்த நேரத்தில் படகு ஒன்று தண்ணீரில் மாட்டிக்கொண்டவர்களை காப்பாற்ற வந்தது படகு ஓட்டி வந்தவன் ஐயா சீக்கிரமாக வெளியே வந்து படகில் ஏறிக்கொள்ளுங்கள் உங்களை பத்திரமாக கொண்டு போய் கரை சேர்க்கிறேன் என்றார் இல்லை இல்லை கடவுள் என்னை காப்பாற்றுவார் நீங்கள் போங்கள் என்று கூறிவிட்டான் நீர் பெருக்கு அதிகமாகவே மெதுவாக தட்டு தடுமாறி கூரையின் மேல் ஏறினான் அந்த நேரத்தில் ஹெலிகாப்டரில் இருந்து ஒலிபெருக்கி குரல் கயிற்றை விட்டு இறக்குகிறோம் அதில் ஏறி மேலே வாருங்கள் என்று கேட்டது அவர்களுக்கும் முன்பு போலவே பதில் கூறினான் தண்ணீர் மட்டும் கழுத்து வரை வந்துவிட்டது அப்பொழுது கடவுளே உம்மை நம்பினேனே எனக்கு ஏன் உதவவில்லை என்று கதறினான் அப்பொழுது மூன்று முறை உன்னை காப்பாற்ற நான் ஆட்களை அனுப்பினேன் நீ அவர்களை அலட்சியம் செய்து விட்டாய் இப்பொழுது உன்னை நீயே காப்பாற்றிக்கொள் என்றது அந்த சத்தம் ஆம் இன்றும் கடவுள் ஆபத்து நேரத்தில் நமக்கு உதவி செய்கிறார் நமது குடும்ப அங்கத்தினர் மூலமாக நமது நண்பர்கள் மூலமாக நமக்கு உதவிக்கரம் நீட்டுகிறார் வாய்ப்புகளை பயன்படுத்தி ஆபத்தை விட்டு வெளிவர விழிப்போடு இருக்க வேண்டும் எந்த நெருக்கமான நேரத்திலும் தப்பிக்கொள்ள கடவுள் ஒரு வழி செய்வார் அதை கவனித்து அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு கடவுள் நமக்கு அனுப்பும் வாய்ப்பு என்னும் கதவுகளை கண்டுகொள்ள இன்றைக்கு நாம் விழிப்போடு இருப்போமா